கௌதம் புத்த கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, மனுஷன் பண்றதுலயே பெரிய தப்பு என்னன்னு. அதுக்கு அவரு அற்புதமான பதில் கொடுத்தாரு. மனுஷன் பண்றதுலயே பெரிய தப்பு, என்கிட்ட ரொம்ப டைம் இருக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறது தான். இமேஜின் பண்ணுங்க, சப்போஸ் உங்ககிட்ட ஓல் லைஃப் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வெறும் 29,120 ரூபாய் மட்டும்தான் இருக்கு. அப்ப அதை எவ்வளவு யோசிச்சு கவனமா செலவு பண்ணுவீங்க? இந்த விஷயத்த கேக்குறதுக்கு வேணா வேடிக்கையா இருக்கலாம், ஆனா ஒரு வகையில பாத்தீங்கன்னா நிஜமாவே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் 29,120 மட்டும்தான் கிடைக்கும். பணம் இல்ல, ஆனா அதோட முக்கியமானது டைம். ஒரு மனிதர் மேக்சிமம் 80 இயர்ஸ் வரைக்கும் உயிரோடு இருந்தாலும் அவரோட லைஃப் டேஸில் கன்வெர்ட் பண்ணுறப்போ அவர்கிட்ட இருக்கிறது வெறும் 29,120 நாட்கள் மட்டும்தான். வெறும் இந்த டேஸ்க்குள்ளே தான் நம்ம ஹெல்த், ஸ்டடீஸ், எஜுகேஷன், ரிலேஷன்ஷிப், கோல்ஸ் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்கு. பட் ஒரு ஷாக்கிங் விஷயத்த சொல்லட்டுமா? ஒரு சர்வே படி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சோஷியல் நெட்வொர்க்கிங், டெலிவிஷன் ஷோஸ், மற்றவங்களை பற்றி காசிப் பண்ணுறது, ஆக்ஷன் எதுவும் எடுக்காமல் ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறது, ஓவர் திங்கிங் பண்ணுறது, இது எல்லாத்துலேயும் நம்ம 40% டைம் வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது மாதிரியான யூஸ்லெஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற நேரத்தில் நம்ம லைஃபுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கும் அதை செயல்படுத்துறதுக்கும் யூஸ் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும். சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கும் அன்சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தாங்க. சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கு தெரியும் நம்ம டைம் அண்ட் மணி எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு, ஆனால் அன்சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கு அதுதான் தெரியாது. மணி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நம்ம நிறையா வீடியோஸில் பேசியிருக்கோம், ஆனால் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன வாங்க பார்க்கலாம். உசேன் போல்ட் 100 மீட்டர் ஸ்பிரிண்ட் சாம்பியன். லாஸ்ட் 3 ஒலிம்பிக்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் வெறும் 115 செகண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஓடியிருக்காரு. அதுக்கு அவருக்கு கிடைச்ச பணம் $119 மில்லியன், ஆல்மோஸ்ட் ஒரு செகண்டுக்கு $1 மில்லியன். இந்த 115 செகண்ட் ஓடுறதுக்கு அவர் 20 வருஷம் ட்ரைனிங் எடுத்திருக்காரு. இந்த 20 வருஷம் ட்ரைனிங் தான் அவர் பண்ண டைமுடைய இன்வெஸ்ட்மெண்ட். பிக்காசோ மிகப்பெரிய பெயிண்டர். அவர் ஒரு தடவை ஹோட்டலில் உட்காந்துருக்கிறப்போ அங்கே ஒரு லேடி வந்து தன்னோட பெயிண்டிங் பண்ண சொல்லி அடம் பிடிச்சாங்க. அப்போ பிக்காசோ அங்கே இருக்கிற பேப்பர் எடுத்து 2 நிமிஷத்தில் அந்த லேடியோட ஸ்கெட்ச் வரைஞ்சி கொடுத்துட்டாரு. அந்த ஸ்கெட்சை லேடி கிட்ட கொடுத்து சொன்னார், இதோட விலை $1 மில்லியன். இந்த விஷயத்த கேட்ட அந்த லேடி ஷாக் ஆகி மார்க்கெட்டில் போய் அதை விசாரிச்சாங்க. விசாரிச்சப்போ தெரிய வந்தது என்னன்னா, நிஜமாவே $1 மில்லியனோட ஸ்கெட்ச் அது. அந்த லேடி பிக்காசோ கிட்ட திரும்ப வந்து கேட்டாங்க, எப்படி நீங்கள் 2 நிமிஷத்தில் $1 மில்லியனோட ஸ்கெட்சை வரைஞ்சி கொடுத்துட்டீங்க? அதுக்கு பிக்காசோ சொன்னார், இந்த 2 மினிட்ஸ் டேலண்ட்டுக்காக நான் 25 to 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருக்கேன். இது தாங்க டைமுடைய இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ உங்களோட ஃப்யூச்சர் டிசைட் பண்ணுறது ப்ரெசென்ட்டில் எப்படி டைமை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அதை பொறுத்து தாங்க இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்கள் டைமை வீணாக்காமல் புது புது விஷயத்தை கற்றுக்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நாலேஜ் கேதர் பண்ணுங்கள், புது புது ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுங்கள். இப்போ பண்ணுற டைமுடைய இன்வெஸ்ட்மெண்ட் முன்னாடி போய் ஃப்யூச்சரில் மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் தரும். இன்றைக்கி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னா லைஃப் லாங் வருத்தப்படுவீங்க. எதுக்குன்னா நம்ம ப்ரெசென்ட்டில் டைமை மதித்தாதான் ஃப்யூச்சரில் டைம் நம்மளை மதிக்கும். ஒரு வருஷத்தோட வேல்யூ தெரியணுமா? ஃபெயில் ஆகி ஒரு வருஷமாக வீட்டில் உட்காந்துருக்கிற அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட கேளுங்க. ஒரு மாதத்தோட வேல்யூ தெரியணுமா? கடைசி மாதத்தில் தன் பிள்ளையை இழந்து அந்த அம்மா கிட்ட கேளுங்க, அதோட வேதனை தெரியும். ஒரு நிமிஷத்தோட வேல்யூ தெரியணுமா? கடைசி நிமிஷத்தில் ஃப்ளைட்டையோ இல்லை ட்ரெயினையோ மிஸ் பண்ண ஆளுக்கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. ஒரு செகண்டுடைய வேல்யூ ஆக்சிடென்ட் ஆக போய் பொழைச்ச ஆளுக்கிட்ட கேட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும். 1 மில்லி செகண்ட் அதாவது 1 வினாடியோட வேல்யூ தெரியணுமா? ஒலிம்பிக்கில் செகண்டாக வந்தான் பாருங்க, அவங்கிட்ட கேளுங்க. 1 வினாடி லேட்டுனால கோல்டு மிஸ் பண்ண வேதனையை என்னன்னு அவன் சொல்லுவான். இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் வந்திருக்காங்க, போயிருக்காங்க, ஆனால் சில பேரை மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். எதுக்குன்னா இந்த சில பேர் மட்டும்தான் அவங்க வாழ்கிறப்ப ப்ராப்பர்லி டைமை இன்வெஸ்ட் பண்ணாங்க. கடைசியாக நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுவேன், டைம் நமக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்கும், ஆனால் ஒரு தடவை கையவிட்டு போச்சுன்னா 1 கோடி ரூபா கொடுத்தாலும் யாராலையும் வாங்க முடியாது. உங்கள் கோல்ஸ் அண்ட் பேஷன் என்னன்னு சர்ச் பண்ணி கண்டுபிடிங்க. அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு உடனே ஆக்ஷன்ஸ் எடுங்க. ஆக்ஷன்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுவேன். அப்டேட்ஸ்க்கு பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வைங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன விஷயம்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரியான மோட்டிவேஷ்னல் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்க மிஷன் 5 கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வைங்க, இல்லைனா வீடியோஸ் மிஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஃபைனலி, தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங்.